நிகித் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம சாம்பார் உருவான ஒரு குட்டி கதையோட இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சாம்பார் எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை. இந்த கதை வந்து நான் ஒரு உணவகத்துக்கு போயிருந்தப்போ படித்தேன். அந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்திய உணவுகள் வகைகளோட எல்லா விதமான ஃபோட்டோக்களையும் வந்து டிஸ்பிளே பண்ணி அதில் வந்து அந்தந்த உணவு எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை போட்டிருந்தாங்க. ஸோ அதில் போய் பார்த்தும்போது பார்த்தீங்கன்னா சாம்பார் எப்படி உருவாச்சுன்னு அந்தந்த கதை என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது தென்னிந்தியர்கள் பண்ண விஷயம் தானே, இல்லை என்ன புதுசு இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மராட்டிய மன்னர் சிவாஜியோட புதல்வர் சாம்போஜி மகாராஜா வந்து தஞ்சாவூர் வந்திருந்தப்போ அவருக்கு வந்து சப்பாத்திக்கு தால் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த தாலை வந்து அவர் ஆசான சமையக்காரர் தான் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு ஒரு நாள் அவரோட ஆசான சமையக்காரர் வரல, அதனால வேற ஒரு சமையக்காரர் அந்த தாலை பண்ணப்போ அந்த ராஜாவுக்கு அந்த தாலோட சுவை அவ்வளோவா பிடிக்கல. ராஜா கேட்டிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அதில் தோப்பு சுவையை வந்து மிஸ் ஆகுது, இதை தோப்பாக கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அப்போ கூட இந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புளியற்ற இதில் கொஞ்சம் ஊற்றலாம், அப்போ அந்த தோப்பு சுவை தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த புளி ஊற்றிருக்காங்க. புளி ஊற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு அந்த சுவை ரொம்ப பிடிச்சி போச்சு. ராஜாவும் அவரோட கூட இருந்தவங்களும் சேர்ந்து அந்த சாம்பாருக்கு ராஜாவோட நினைவாக சாம்பாஜின்ற ராஜான்ற பேர், அதனால் அந்த உணவுக்கு வந்து சாம்பார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கதைகளில் நான் படித்தது. அதுக்கப்புறம் நான் வந்து நெட்லலாம் தேடி பார்த்தேன் இந்த கதை உண்மையாக பொய்யான்னு. தேடி பார்த்ததுக்கு இந்த கதையும் இருந்தது, அது இல்லாமல் தஞ்சாவூரில் தான் சாம்பார் உருவாச்சுன்ற பல கதைகளும் இருந்தது. ஸோ சாம்பார் எப்படி உருவாயிருந்தா, நாங்கள் சாம்பார் ஒரு நல்ல டிஷ், எப்பவுமே நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் செய்கிறோம். நம்ம சாம்பார் வடை, சாம்பார் இட்லி, சாம்பார் சாதம், அந்த மாதிரி பல வகையான இதுக்கு வந்து சாம்பார் வந்து ஒரு பேஸாக இருக்குது. அது இல்லாமல் சாம்பாரில் பார்த்தீங்கன்னா வெங்காய சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், முருங்காய் சாம்பார், கரம்ப சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார், எத்தனை விதமான சாம்பார் இருக்குது. பொங்கல் சாம்பார், டிஃபன் சாம்பார்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன நீங்கள் என்ன புதுசாக பண்ண போகிறீங்க உங்கள் நிக்கிட் சமையலில் அப்படின்னு. நான் புதுசாக பண்ண போகிறது பண்ருட்டி மாங்காய் சாம்பார். இது எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த சாம்பார் பொடி தாங்க ஸ்பெஷல். எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார்கிட்ட இருந்து அந்த பொடியை அரைக்கிறத கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு 12 விதமான பொருளை போட்டு அரைக்கணும். ஸோ அந்த சாம்பார் பொடி போட்டு எங்கள் வீட்டில் தான் இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த எபிசோடில் வந்து நான் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போதில்லை. அதுக்காக தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தனியாக வந்து அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சால் அதுக்கப்புறமா தனியாக அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன். உற்பத்திக்கு நம்ம பார்க்க போகிறது பண்ருட்டியின் மாங்காய் சாம்பார். ரொம்ப சுவையாக இருக்குங்க. வாங்க, எப்படி இந்த சாம்பார் சமைக்கலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய். இன்னைக்கு மாங்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், கட் பண்ண முருங்கா 1, மாங்காய் 1, மாங்காய் நல்ல புளிப்பான மாங்காய் 1, கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, தக்காளி 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க, புளி 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு தேவையான அளவுக்கு புளி, அதை ஊற வச்சு கரைச்சிக்கணும், சாம்பார் பொடி 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப, சீரகம், பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, வெந்தயம் கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய். இப்போ நம்ம முதல்ல பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். பருப்பை கழுவி ஒரு குக்கரில் போட்டுட்டு அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய், நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறதுல 1/2 தக்காளி, 2-3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி முதல்ல குக்கரை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டு இறக்கணும்னா பருப்பு வந்து நம்ம மசிக்காமையே பருப்பு வந்து நல்ல குழவாக இருக்கும். நீங்கள் வெறும் கரண்டி வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பருப்பை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்க முடியும். நல்லா பாருங்கள், தோரம் பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1/2 தக்காளி, 4 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு தண்ணி, இதை ஊற்றி குக்கரில் கொதிக்க வச்சு 3 விசில் விட்டு இறக்குனா பருப்பு ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து தாளிக்கிற பொருட்கள்லாம் போட போகிறோம். முதல்ல நம்ம போட போகிறது கடுகு. அதுக்கப்புறம் கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து சீரகம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரியறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகும். எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரியும். கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அதை வதக்க போகிறோம். வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக கிடைக்கிற கடையில் கிடைக்கிற வெங்காயத்தை போட்டு பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன், அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் அது நீளவா கட் பண்ணி போடணுன்னாலும் போடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மீதம் இருக்க தக்காளி, பாதி தக்காளி ஏற்கனவே பருப்பில் போட்டோம், மீதி இருக்க தக்காளி இதுவும் வந்து நல்லா வந்து நமக்கு வதங்கணும். தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகள், நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய், முருங்கக்காய், இந்த மூணு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 3 to 4 கத்திரிக்காய் நீட் நீட்டாக கட் பண்ணி அதுவும் நல்லா வந்து வதங்கணும். நல்லா கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, இது மூணும் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து நம்மளோட மாங்காய், மாங்காயும் போட்டு அது லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கக்காய். ஸோ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினவங்க, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான மசாலா போட போகிறோம். இதில் முக்கியமான மசாலா நான் வந்து சாம்பார் பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதெல்லாம் நம்ம போட்டு அதை வந்து இது பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம வந்து ஒவ்வொரு பொடியாக வந்து போட்டு இது பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம மஞ்சள் பொடி போடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம வந்து சாம்பார் பொடி போட போகிறோம். இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது நான் எப்படி அரைச்சதுன்னு நான் சொல்கிறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை பற்றி நான் வந்து போடுறேன். ஸோ இந்த சாம்பார் பொடியை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் சிம்மாக வச்சு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிலாம் நல்லா கொதித்து வரணும். கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மசாலா சுவை வந்து அப்படியே மனம் உங்களுக்கு வீசும். அந்த மசாலா மனம் வந்து நல்ல இது ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அதை கொதிக்க விடணும். அடுப்பில் கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, பருப்பு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த பருப்பை வந்து மற்றெல்லாம் மசிய தேவையான அவசியம் இல்லை, ஏன்னா அதை பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இதை கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பருப்பை நம்ம அப்படியே வந்து இதில் ஊற்றிடுறோம். இந்த ஊற்றி பருப்பு இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சுவையான மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுங்க. ஸோ நிக்கிச் சமையல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியாக நம்ம வந்து புளி ஊற்றி இறக்கணுங்க. முன்னாடியே புளி ஊற்றிட்டால் காய்கறிலாம் எதுவும் வேகாது. உங்களுக்கு புளி வந்து ஒரு சுவைக்கு தேவைக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். கடைசியாக புளி ஊற்றி இறக்குனீங்கன்னா அருமையான மாங்காய் சாம்பார் ரெடி. பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி அழகாக சுவையாக இருக்குது. நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிக்கிட் சமையல்.